இந்த கோயில தான் பாண்டிய மன்னன் வந்து புதைக்கப்பட்டிருக்கதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதை வந்து கல்லறைன்னு கூட சொல்லலாமான்னு கேட்டாங்க. இதோ இந்த கோயில் தான் அது. இதோ இந்த இடத்துல தெரியும், இந்த இடத்துல மீனோட பிடிப்பிச்சிருப்போம் செதுக்கியிருக்காங்க. பாண்டியர்களுக்கே உரிய மீன் சின்னம் இந்த இடத்துல இருக்கிறது நல்லாவே தெரியும். இந்த ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டுக்கே இந்த ஒரே ஒரு பள்ளிப்படை கோயில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. வணக்கம். இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டம் திருச்சியில் பக்கத்தில் இருக்க பள்ளிமடம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்துக்கே இங்கே வந்திருக்கோன்னா, இந்த கிராமத்தில் ஒரு 1000 ஆண்டு பழமையான ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் அப்படி என்ன விசேஷம்னா, இந்த கோயிலில் தான் பாண்டிய மன்னன் வந்து புதைக்கப்பட்டிருக்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இந்த கோயில் தான் அது. இந்த கோயிலில் தான் பாண்டிய மன்னன் வந்து புதைக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா இதை வந்து கல்லறைன்னு கூட சொல்லலாமான்னு கேட்டால், பாண்டிய மன்னர்கள் புதைக்கப்பட்ட கோயிலை வந்து கல்லறைன்னு சொல்ல மாட்டாங்க, பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பள்ளிப்படை கோயில். இந்த கோயிலை பற்றி தான் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் கோயிலை பார்க்கலாம், வாங்க. கோயிலோட முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு மதில் சுவர்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து முன்னாடியே மன்னர் காலத்திலே கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே உள்ள இந்த கோபுரத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து சின்னதாக இருந்தாலும் இது வழியாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இங்கே உள்ளே வந்ததுமே இந்த அழகான கோயிலில் ஒரு பலிபீடம் இருக்குது. பலிபீடம் வந்து முதல்ல வாசலில் பார்த்ததுமே முதல்ல தெரிகிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கொடிமரம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. அதாவது இந்த கல்லுக்கு மேலே தான் கொடிமரம் இருந்திருக்குதா சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே கொடிமரம் இல்லை. அப்படியே போனோன்னா இந்த பக்கம் நந்தி மண்டபம் இருக்குது. இந்த பாண்டிய மன்னனோட பள்ளிப்படை வந்து யார் கட்டினாங்கன்னா, பேர்லேயே இருக்கு பாண்டியர்கள். பாண்டியர்கள் தான் இந்த பள்ளிப்படை கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பாண்டியர்கள் தான் கட்டினாங்க அப்படின்றத ஒரு உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த நந்தி மண்டபத்தோட உட்பகுதியில் மீனோட புடைப்புச்சிருப்பம் இருக்குது. இதோ இந்த இடத்துல தெரியும், இந்த இடத்துல மீனோட புடைப்புச்சிருப்பம் செதுக்கியிருக்காங்க. பாண்டியர்களுக்கே உரிய மீன் சின்னம் இந்த இடத்துல இருக்கிறது நல்லாவே தெரியும். ஒரு அழகான மீன் சிற்பம். இந்த மீன் சிற்பத்தோட வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், இது வந்து பாண்டியர்கள கோயில்ன்றது. அடுத்தபடியாக கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம், கோயில் எப்படி இருக்குன்னு. இந்த கோயில் வந்து ஒரு கற்றளை அமைப்பை கொண்ட கோயில். அதாவது கற்றளை அமைப்புனா என்னென்னா, பொதுவாக வந்து பாண்டியர்களோட கட்டுமானம் எல்லாமே வந்து கற்றளை அமைப்பை கொண்டு தான் கட்டியிருப்பாங்க. அதாவது கற்றளை அமைப்புனா கற்களை வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இது ஒரு கல், இது ஒரு கல், இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இல்லை மலைப்பாங்கான இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, குடைவரை கோயில் கட்டியிருப்பாங்க. மலை இல்லாத இது போன்ற இடங்களில் வந்து இந்த மாதிரி கற்றளை அமைப்பை கொண்டு கற்றளை அமைப்பை கோயில் கட்டுவாங்க. இதுவும் ஒரு அந்த கோயில். இப்போ முன்னாடி வந்தோன்னா இங்கேயே ஒரு நந்தி இருக்காரு, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நடராஜர் இருக்காரு. அதாவது இந்த நடராஜர் வந்து முன்னாடி வந்து இதுக்குன்னே ஒரு தனி அறையை இருந்ததாக சொல்கிறாங்க. பிற்காலத்தில் வந்து அந்த கோயில் அந்த தனி அறையை அடிச்சுட்டு உள்ளே வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு சொல்கிறாங்க, அதாவது மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியே போனோன்னா உள்ள மூலவர் இருக்கதை பார்க்க முடியும். ரொம்ப அமைதியாக இருக்காரு. இதே மாதிரி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பொதுவாகவே ஆன்மீக தலங்களில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நம்ம வந்து ஒரு அமைதியை தேடி கடவுளை நோக்கி போகிறோம். அப்படின்னும் போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் கடவுளை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்பவும் ஒரு அமைதியாக இருக்குது. கடவுளையும் வந்து நம்ம ரொம்பவே பக்கத்துலேருந்து பார்க்க முடியுது. ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு அமைதி, எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம வந்து. இப்போ இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் என்னென்னா, வாசல் கதவுலேயே வந்து இங்கே திருமலை நாயக்கரோட பேர் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல திருமலை நாயக்கர் அப்படின்னு இப்போ அவரோட பேர் பொறிச்சிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பிற்காலத்தில் திருமலை நாயக்கரோட ஆட்சி காலத்தில் அவர் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே இருக்க மூலவரோட ஆவுடை வந்து பாண்டியர்களுடைய ஆவுடை, சதுர வடிவில் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் ஆவுடைனா ஒன்றும் இல்லை, சிவலிங்கத்துக்கு கீழ்ப்பகுதியில் வந்து வட்டமாக சதுரமாக இருக்கும்ல, அதுதான் ஆவுடைன்னு சொல்லுவாங்க. சோழர்கள் மட்டும்தான் எப்போவுமே வட்ட வடிவில் ஆவுடை கட்டுவாங்க. பாண்டியர்கள் எப்போவுமே கோயில் கட்டும்போது, சிவன் கோயில் கட்டும்போது அவங்க வந்து சதுர வடிவில் தான் சிவலிங்கங்கள் வந்து வைப்பாங்க. இதுவும் வந்து பாண்டிய காலத்து கோயில் அப்படிங்கிறத மேலும் உறுதிப்படுத்துகிற ஒரு தகவல் இது. இப்போ வந்து இது பள்ளிப்படை அப்படின்னு சொல்கிறோம்ல, பள்ளிப்படை என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது
அந்த காலத்துல இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய தலைவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நினைவிடங்கள் கட்டுவோம், அவங்க எரிச்ச இடத்துல புதைச்ச இடத்துல. அது மாதிரி மன்னர்கள் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்களை வந்து புதைச்சோ இல்லை எரிச்ச அந்த சாம்பலை புதைச்சோ அவங்களுக்கு மேல வந்து கோயில் கட்டி வழிபடுவாங்க, அதை தான் பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாண்டிய நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு பள்ளிப்படை தான் இருக்கிறதா சொல்லப்படுது. சோழ நாட்டுல வானவன் மாதேவி ராஜராஜ சோழன் இப்படி நிறைய மன்னர்களுக்கு வந்து அங்க பள்ளிப்படை இருக்கு. ஆனா நம்ம பாண்டிய நாட்டுல இங்க திருச்சுழியில இருக்க இந்த ஒரே ஒரு பள்ளிப்படை மட்டும்தான் இங்க இருக்கு. இது யாரோட பள்ளிப்படைனா சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னனோட பள்ளிப்படை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுந்தரபாண்டியன் யாருன்னா பொன்னியின் செல்வன் கதையில வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் வருவாரு. அதாவது ஆதித்த கரிகாலன் வந்து யாரோட தலையை வெட்டுறாருன்னா வீரபாண்டியனோட தலையை வெட்டாரு. அவரோட சகோதரன் தான் இந்த சுந்தரபாண்டியன். அவர் வந்து இந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு வரும்போது திருச்சுழி வரும்போது எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு நிகழ்வுனால அவர் இறந்து போக அவரை இங்கேயே புதைச்சு இந்த இடத்துல அவர் வந்து இந்த ஒரு அதாவது வீரபாண்டியன் தான் இந்த பள்ளிப்படை கோயிலை வந்து கட்டியிருக்கதா சொல்றாங்க. வீரபாண்டியன் இந்த பள்ளிப்படை கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அவர் இந்த கோயிலுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா சுந்தரபாண்டிய ஈஸ்வரத்து அதாவது திருச்சுழியல், திருச்சுழி திருச்சுழிங்கிற பேர் தான் முன்னாடி திருச்சுழியல் அப்படின்றது இருக்கு. திருச்சுழியல் சுந்தரபாண்டிய ஈஸ்வரத்து மகாதேவர் கோயில் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காரு. சரிங்களா, பள்ளிப்படை இந்த ஊர் பேர் கூட பாத்தீங்கன்னா பள்ளிமடம், பள்ளிப்படை அப்படின்ற ஒரு பேர் தான் காலப்போக்கில் மருவி பள்ளிமடம் அப்படின்னு கூட மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட அடிப்பகுதியில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. நிறைய கல்வெட்டுகள் மண்ணுக்குள்ள புதைஞ்சதுனால படிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து படிக்க முடியாத அளவுக்கு வட்டத்தில் இருக்கு. இதே பக்கத்துல வந்து அம்மன் தாயாருக்கு கோயில் இருக்கு, அந்த கோயில் இருக்க கல்வெட்டு வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டா இருக்கு, அதையும் காட்டுறவாங்க. இப்ப அம்மன் தாயாரோட சன்னதியில இருக்க கல்வெட்டு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் கல்வெட்டா இருக்கு எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் கல்வெட்டு எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அங்க இருக்கிறது வட்டெழுத்து, இங்க இருக்குது தமிழ் எழுத்து. இதை வச்சு பார்க்கும்போது அந்த கோவில் வந்து பழைய கோவிலா இருக்கலாம், இந்த கோவில் வந்து அதுக்கப்புறம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சன்னதியில இருக்க கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுதுன்னா காரியப்பட்டியில இருக்க குரண்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு சமணர் பள்ளியை பற்றிய தகவல் வந்து இந்த கோவில் இருக்க கல்வெட்டுகள் கொடுக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கிருந்த சமணர் பள்ளியில இருந்த கற்களை கொண்டு வந்து இந்த கோவில் இங்க கட்டியிருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த கோவில்ல சின்ன கோவிலா இருந்தாலும் நிறைய சாமி சிலைகள் இருக்கு. அதாவது விநாயகர் சிற்பம், முருகன் சிற்பம், நடராஜர் சிற்பம்னு ஏகப்பட்ட சாமி சிற்பங்கள் இருக்கு. இங்க உள்ள சொர்ணவழி தாயாரோட மூலவர் சிலை இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டுக்கு இந்த ஒரே ஒரு பள்ளிப்படை கோயில் தான் இருக்குதா சொல்லப்படுது. அதுவும் இந்த திருச்சுழியில தான் இருக்கு. அதுவும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கான்னு கேட்டா கஷ்டம் தான், சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கோயில் வந்து கொஞ்சம் புவர் மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு. அது இல்லாம ஆட்கள் வந்து சரியா வந்து போறது இல்லைன்றதுனால பராமரிப்பு குறைவா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த கோயிலோட நிலைமை எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா ஒரு வரலாற்று பொக்கிஷம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். ஏன்னா சோழ நாட்டில் நிறைய பள்ளிப்படைகள் இருக்கு. சோழர்களோட புகழை வந்து நம்ம நிறையாவே பேசுகிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். பொன்னியின் செல்வன் கதையிலிருந்து எல்லா கதைகளையுமே வந்து சோழர்களை வந்து அதிகமாக பேசுகிறோம். ஆனால் சோழர்களுக்கு சமமாக பாண்டியர்களும் இருந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சும் நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கோன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது போன்ற நிறைய பாண்டிய நாட்டு கோயில்களை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இந்த கோவில் மட்டும் இல்லை, நிறைய பாண்டிய நாட்டு கோயில்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் தான் இருக்குது. அது எல்லாமே நம்ம பாதுகாக்கணும்.